அகலமான கைகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரையும் பரவி இருக்கிறது. அப்பனா உச்சநீதிமன்றத்தையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அசிங்கப்படுத்துறது அந்த உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் அளவுக்கு ஒரு பேச்சை பேசுகிறார் இல்லையா? எந்த நீதிமன்றங்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அதாவது அப்பனா உச்சநீதிமன்றம் can take contempt of this எடுக்கலாமா? சோமட்ட contempt எடுக்கணும். அதாவது மக்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை அவமான பாராளுமன்றத்தை அவமானப்படுத்துறது சட்டமன்றத்தை அவமானப்படுத்துறது எல்லாம் அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்தி மக்களை படுகொலை செய்ய மக்களை படுகொலை செய்வீர்கள். மக்களை படுகொலை செய்வதே செய்யலாமா வேண்டாமா இது மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கும். நியூக்ளியர் விஷயத்துல வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்றாங்க. இது கான்ஸ்டியூஷன்ல இது தொடர்பான விவாதம் வரும்பொழுது வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனல் மெம்பர் வந்து இந்த பிரச்சனை எழுப்புறாரு. அதாவது வந்து இவ்வளவு தூரம் இதை வந்து ரகசியமாக நாம் வந்து இது தொடர்பான சட்டங்களை ஏன் இயற்றணும்னு கேட்குறாரு. நேரு உடனே குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இது ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் இது வந்து ரொம்ப இப்படி தான் வெளிநாடுகளிலும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அடுத்த நாள் வந்து நான் வந்து பிரிட்டிஷிலும் மற்ற எல்லா இடங்களிலும் இந்த சட்டங்களை ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இல்லவே இல்லை. இதில் ஏன் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கும் நீங்கள் வார் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கும் ஏன் வித்தியாசப்படுத்தலை என்று அவர் கேட்கிறார். கேட்டவுடனே நேரு சொன்ன அந்த பதில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதில். அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் இருக்குது. நேரு சொன்னார் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கும் வார் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கும் என்ன வித்தியாசம்னு வச்சுக்கிறார். எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதற்கு பின்புலமாக அதாவது வார் யூஸஸையும் பீஸ்ஃபுல் யூஸஸையும் ஒன்றாக தான் வச்சுருந்தாங்க. டிபெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே தான் இருந்துச்சு. 1983 வருஷத்திலேயே இங்கே ஒரு நியூக்ளியர் சேஃப்டி பாலிசி உருவாக்கணும்னு சொல்லி பேசப்பட்டு இன்று வரைக்கும் நியூக்ளியர் சேஃப்டி பாலிசி என்பது உருவாக்கப்படவே இல்லை. கொள்கை உருவாக்கப்படவே இல்லை. தேசிய அளவில் கொள்கை உருவாக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக பாராளுமன்றத்தில் எந்த கேள்வி வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு கேன்சர் செத்தாங்கிற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன பாதுகாப்பு மெஷர்ஸ் இருக்குது, என்ன ஒப்பந்தங்கள் இருக்குது, ரஷ்யாவுடன் நீங்கள் போட்டதில் உள்ள ரகசிய பிரிவுகள் என்னென்ன என்றெல்லாம் கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்வதற்கு தேவையில்லை. எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரச்சனை மக்களுடைய போராட்டம் இன்றைக்கு தொடர்வதற்கான காரணம் என்னவென்றால் அங்கே மீனவர்கள் அந்த மீனவர்களுடைய வாழ்வுரிமை வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு அந்த கூடங்குளம் அனுமதி நிலையம் அந்த கடற்பரப்பை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கடல் நீர் வெப்பம் கூடுவதால் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 6-7 காரணங்களை அவள் முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மீனவர்கள் இன்றைக்கு இறங்கி கடல் போராடுறாங்க. ஆனால் அவங்க போராடும் போது மீனவர்களையும் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க மீனவர்களுக்கு இது பழக்கமான விவகாரமாக நம்ம மத்திய மாநில அரசுகள் கருதி கொண்டே இருக்கின்றன. இப்போ கல்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றனான்னு கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக நான் 2 பாயிண்ட் மட்டும் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இப்போ கூடங்குளம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அனுமதி கொடுக்கும்போது முதல் 45°C பேசினாங்க. அதை ரிவைஸ் பண்ணாங்க திரும்ப. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி இல்லை இல்லை எந்த காரணத்தை கொண்டும் அந்த இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 7°C கூடக்கூடாதுங்கிறத சொல்லி தான் கண்டிஷன் போட்டு தான் கடைசி சென்னை ஹைகோர்ட்டே கிளியர் பண்ணாங்க. சொன்னாங்க விஷயம் என்னென்னா கல்பாக்கத்தை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அஃபீஷியல் புள்ளிவரமே என்ன சொல்லுது இன்லெட்டுக்கு அவுட்லெட் கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 8.4°C அவங்க அஃபீஷியல் புள்ளிவரம் தான் சொல்லுது. அது அப்போ நான் வந்து பாம்பேயில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அதில் டெபி கோயங்கான்னு ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான பாயிண்ட் சொன்னார். அவர் இந்தியா போன்ற வெப்ப நாடுகளில் கடலுடைய வெப்பம் வந்துன்னா 29°C இருக்குது. இப்போ இவங்க வந்து 33°C தான் கட் ஆஃப் பாயிண்ட். அது சரி அது டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டி போச்சாலே வந்தோன்னா அந்த கடல் நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்து போய் மீன்கள் சுவாசிக்க பிராணவாயு இல்லாமல் வந்தோன்னா போய் வந்தோன்னா அது அழிந்து போய் இறந்து போயிடும். அப்போ கல்பாக்கில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் புள்ளிவரமே வந்தோன்னா 8.4°C இருக்கும்போது 29 கூட்டினிங்கன்னா அது 37 தாண்டி போய் நிற்கிற மாதிரி இது. அப்போ கண்டிப்பாக வந்தோன்னா மீன் வளம் அழிஞ்சிருக்காது. இதுக்கு ஆதாரமாக நாங்கள் சொல்கிறேன்னா இப்போ மீன் வளம் பார்க்கும்போது பொத்தம் புதுவாக பார்க்கக்கூடாது. அதிகம் இடம்பெயர முடியாத மீன்கள் பார்த்தீங்களா அதுதான் முதலில் பாதிக்கப்படும். அந்த வகையில் வந்து லாப்ஸ்டர் சிங்க இறால்னு சொல்லுவாங்க உட்காந்தவங்க. நான் வந்து அதாவது கல்பாக்க பகுதியில் இருக்கிறனால வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்குலாம் நாங்கள் வந்து டன் கணக்கில் வந்தோம்னா நாங்கள் வந்தோம்னா லாப்ஸ்டர்ஸ் படிப்போம். இப்போ வந்து நான் இப்போ கரெக்ட் ஒரு 15 வருஷம் ஓடு பேட இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கே வந்தோம்னா 5 கிலோ கிடைச்சாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க உட்காந்தவங்க. இன்னொன்று இது எப்படின்னா இந்த மீன் வளம் வந்து இங்கே வந்து டெம்பரேச்சர் கூடுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுனா அங்கே வருது. அது கல்பாக்கில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னா இந்த டெம்பரேச்சர் கூடுறதுனால ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க உட்காந்தவங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது இந்த டெம்பரேச்சரில் நல்லா வளரும். அது மூலமாக எக்கச்சக்கமாக வளர்ந்து போய் அந்த மேப்ஸ் இருக்கக்கூடிய வந்தோம்னா இன்லெட் பைப்பை வந்து டோட்டலாக அடைச்சிருச்சது. சரி அடைச்சி வந்தோம் உட்காந்து ரியாக்டரை ஷட் டவுன் பண்ணி அதனால வந்தோம்னா அரசுக்கே வந்து ஏற்கனவே கோடிக்கணக்கில் இழப்பீட்டு தொகை வந்தது. அந்த ஒரு சின்ன புள்ளிவரத்தை கூட இந்த அணுசக்தி நிர்வாகத்தால் வந்து அது கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்காது. ஆக இதெல்லாம் வந்துன்னா கே வி கே நாயருங்கிறது கரண்ட் சயின்ஸ் பத்திரிகையில் வந்து ஆதாரமாக அவர் எழுதியிருக்காரு. அவர் எப்படி இவங்க வந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்துன்னா வளர்ந்து டெம்பரேச்சர் கூடி வளர்ந்து வந்துன்னா அடைக்காமல் இருக்கிறத வந்து சிறு ஆய்வு பண்ணியிருந்தாலே தடுத்திருக்க முடியும். அதை பண்ணாமல் விட்டதுனால இது வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து அடைச்சி ரியாக்டர் ஷட் டவுன் பண்ணி ஏகப்பட்ட கோடிக்கணக்கில்
கேரளா போன்ற மாநிலங்கள் உங்களுக்கு நெருக்கமான அந்த கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் கூட இந்த அணு உலைகள் நிர்மாணிக்கும் பொழுது அதை அது தேவையில்லை என்று புறக்கணித்து விட்டன. இப்ப அவர் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவிலையும் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழர்கள் மட்டும் இளிச்சவையர்களா என்கிற ஒரு கேள்வி அப்படி அப்படி கிடையாது. அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன இந்த மீன் வளத்தை பத்தி சொல்றேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் நானும் கல்பாக்கம் போய் தரோவாக ஸ்டடி பண்ணிட்டு வந்தேன். அவர் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் போய் விசிட் பண்ணி ஒன்று மூணு தடவை விசிட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பண்ணி அந்த மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ப்ரீட் ஆகுது. இந்த இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஒரு ஜெல்லிஃபிஷ் மட்டும் சொல்றாரு. லாப்ஸ்டர் வந்து விலை கூடவே கிடைக்காது. அது வந்து ஸ்பெஷல் பிரீடிங். அது லாப்ஸ்டர்ங்கிறது ஸ்பெஷல் பிரீடிங். அது வந்து அங்க ஒண்ணும் அவ்வளவுலாம் கிடைக்கல. கல்பாக்கம் இல்ல இல்ல கல்பாக்கம் அப்படி டன் கணக்கில் கிடைக்கிற ஏரியா கிடையாது. நிர்வாகம் ஏற்பாடு செய்த கூட்டம் அறிவியல் பேரவையிலிருந்து நாங்க ஏற்பாடு பண்ணி நாங்க நேரடியாக அழைச்ச கூட்டம். சரி, இது கல்பாக்கம் அணுமின் நிலையம் அழைச்ச கூட்டம் இல்ல. அதுல அந்த டைரக்டர் அவங்கவங்க மத்தவங்களை அழைச்ச மாதிரி அவங்க ஒரு அழைப்பாளி அப்படி வந்த குமரி அறிவியல் பேரவை இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றேன். அவங்க மூலமா நாங்க ஏற்பாடு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணாங்க. அதுக்காக நான் தலைமையேற்று அங்க போயிருந்தேன். அதாவது மக்களை சந்திக்க மக்களையும் அங்க மக்களையும் அழைச்சிருந்தாங்க. அங்க அணுமின் நிலையத்துக்குள்ள இல்ல வெளியில வெளியிலயே நாங்க எல்லாரையும் சந்திச்சோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருடைய இன்டர்வியூ என்னன்னா இந்த ஃபிஷர்மேனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த அஜிடேஷனும் இல்ல. அங்க அது மட்டும் கிடையாது, ஃபிஷர்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க அனைத்து தரப்பட்ட மீன்களும் அங்க வந்து அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. காமிக்கும்பொழுது இங்கிருந்து அது அவுட்லெட்டில் போகும்போது இன்லெட்டில் வர வாட்டர் அவுட்லெட்டில் போகிற வாட்டரில் அந்த டிஃப்ரென்ஸில் வர பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன்கள் நல்லாவே ப்ரீட் ஆகுது. எந்த மீன்களும் அழிக்கப்படவில்லை, மீன் வளம் அழிக்கப்படவில்லை. அப்படியா இருந்தால் 25 ஆண்டுகள் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அணு உலை மீனவர்களுக்கு எதிராக இருந்தா இதே மீனவர்கள் அங்கே ஏன் பிரச்சனை பண்ணலை? விஜயதரன், நீங்க பிரதமர் அலுவலகத்தில் இருந்து பணியாற்றுவதற்குரிய எல்லா தகுதியும் படைத்தவர்களா இருந்திருக்கீங்க? இரண்டாவது கேள்வி திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் கேட்டது கேட்டீங்க நீங்க, அந்த இது கேட்டீங்களே நீங்க. ஆமா, அந்த பிற மாநிலங்கள் பிற மாநிலங்கள்ல ஏன் கொண்டு வரப்படவில்லை, அங்க எதிர்ப்புனால கொண்டு வரப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு வேணும் நம்ம கேட்டு வாங்குனது கூடங்குளம். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்குள்ள டேட்டாவை நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லி அவங்களா மத்திய அரசா கொடுத்த ப்ராஜெக்ட் கிடையாது இது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கின ப்ராஜெக்ட். அப்படி இருக்கும்போது விவரமே தெரியாத நம்முடைய கட்சிகள் அந்த கட்சிகளுடைய தலைமை உடனே விவரம் தெரியாத கட்சிகளா? ஆமா, உடனே விவரம் தெரியாத கட்சிகளா? அதெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு போவது வந்து அப்படியே இவர்கள் கொண்டு வந்து பெருமை சேர்த்து இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம போராடி வாங்கியிருக்கோம். அதாவது எங்களை கொள்வதற்காகவே இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களை பயன்படுத்தி பாருங்க. நாளைக்கு காப்பாத்த போறது தமிழ்நாட்டை இதுதான். இன்னொன்னு, பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு கிண்டலா பேசிட்டு இருப்பீங்க, அது உருவாகி நல்லா வர காலத்துல நீங்க எல்லாம் இருக்கவே மாட்டீங்க. நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய உரிமை குரலில் நாம் எடுத்த தலைப்பு உங்களுக்கு நன்றாகவே தெரியும்.
கூடங்குளம் அடுமின்னலேயே மக்கள் போராட்டம், 400 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் போராட்டம், அந்த மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக இருப்பதை போன்ற மாநில அரசு ஒரு சூழ்நிலையை சுட்டிக்காட்டி கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கடிதங்களை சொல்ல, இன்றைக்கு அதனாலே உந்தப்பட்ட மக்கள் மாநில அரசு நம்மோடு இருக்கிறது, நம்மை காப்பாற்றும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இறங்கி இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டால் இன்றைக்கு மாநில அரசு மீனவர் ஒருவரை சுட்டி கொண்டு விட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் காரணம் சொல்கிறார்கள், உதயகுமார் 7 லட்சம் கொடுப்பதாக சொன்னார், இதோ நாங்கள் 5 லட்சம் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சுட்டுவிட்டு இந்த அரசு 5 லட்சம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மக்கள் போராட்டம், மக்களுடைய ஐயப்பாடுகளை சந்தேகங்களை இன்றைக்கு இதில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை இன்றைக்கு புரிய வைக்க வேண்டும், உணர வைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து மாநில அரசுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு அந்த கருத்தை இன்றைக்கு மத்திய அரசு சரியான முறையில் விவரிக்காத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இவர் ஒரு மாநில குழு மத்திய குழு என்று பல குழுக்களை அனுப்பியும் கூட மக்களுடைய ஐயப்பாடுகளை இதுவரையிலே தெளிவுபடுத்தியதாக தெரியவில்லை. அதனாலே தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் அந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தொடர் சீனிவாசராவ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல 15 நாட்களுக்கு பிறகு கூட உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனித உரிமை ஆர்வலராக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மார்க்ஸ் அவர்கள் பல பிரச்சனைகளையும் கூடங்குளம் அனுமல் நிலையம் இன்றைக்கு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி மிகவே தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனித மக்களை எப்படி எந்த வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனமான ஒரு சூழல், அது மாத்திரமல்ல இன்றைக்கு மக்களை வன்கொடுமைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தாமிரபரணியிலே ஒரு போராட்டம் என்று வருகிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே போராட்டம் வருகிற பொழுது அங்கே அந்த சமுதாய மக்களை இன்றைக்கு ஆற்றோடு ஆற்றாக போக வைத்தது போன்ற, ஒருவேளை இவர்கள் நீச்சல் தெரிந்ததால் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட உயிரிழப்பு ஏற்படவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், கடலிலே நின்று உட்கார்ந்து கொண்டு போராடக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையை இன்றைக்கு மாநில அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கடலோர காவல்படை இன்றைக்கு அந்த மக்களை வளைய வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனை முற்றினால் மக்களுக்கு எதிராக இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் ஆயுதங்களை ஏந்தவும் தயாராக இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை வாயிலாக பலமுறை தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில், மக்களுக்கு உண்மைகளை தெரிவிக்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற உத்தரவினை எடுத்துக்கொண்டு எந்த வகையிலே மக்களை சமாதானப்படுத்தி அவர்கள் வாழ்வுரிமையை பாதுகாக்கப் போகிறார்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வழக்கறிஞர் விஜயதரணி போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற தகவல்களில் எவ்வளவு தகவல்கள் உண்மையான தகவல் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அனுபவபூர்வமாக கல்பாக்க நிகழ்வுகளிலே இருந்து பல்வேறு விதமான படிப்பினை பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிற டாக்டர் புகழேந்தி அவர்கள் இன்றைக்கு எதிர்காலத்திலே கூடங்குளம் அணு நிலையத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை இங்கே புள்ளிவரத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடுகிற மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவர்களை அழைத்து பேசி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சுமூகமாக இந்த சமூகத்தை நடத்தி வர வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.